வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாட்டி சமையல் பேத்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொரிச்ச குழம்பு. அதை நமக்கு எப்பயும் போல் பாரம்பரியம் மிக்க நமக்கு சாப்பாடு கொடுக்க போகிறவங்க ஹம்சா அம்மா, அவங்க தான் நமக்கு சொல்ல போகிறாங்க. வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கிறத பார்க்கலாம். வாங்க அம்சம்மா, வாங்க பாட்டி சமையல் பேத்தி கிச்சனில் நீங்கள் மறுபடியும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, தேங்க்ஸ். இஸ் ஆஸ் யூஷுவல் பாட்டியும் பேத்தியும் சேர்ந்துட்டோம். ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்கள் என்ன, நீங்கள் பாட்டி சமையல் பேத்தி கிச்சனில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்பப்போ ஊருக்கெல்லாம் கிளம்பி போய்டுறீங்க. அதுவும் எங்கே பிடிக்க முடியல, யூகேக்கெலாம் போயிட்டு அங்கேயும் நீங்கள் வந்து தொடர்ந்து அப்பப்போ பாட்டி சமையலே சொல்லிங்க, கொஞ்சம் மாடர்னாக பார்க்கணும் இல்லையா, அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வரேன். அவளுக்கும் சேர்த்து நீங்கள் சொல்லிட்டு வரீங்கல்ல, அவளுக்கும் வந்து இந்த பாட்டி சமையல் பேத்தி கிச்சனில் என்னெல்லாம் ரெசிபியோ எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ ஏன் துபாயில் இருக்க அவளே சொன்னேன், எங்கள் பாட்டியோட பொரிச்சு கொஞ்சம் சாப்பிட்டு தான் பாட்டி கழிச்சு வந்தேன். நாங்கள் இங்கே வந்துட்டோம், அவள் இப்போ பண்ணி சாப்பிட்லாம். இன்றைக்கி நம்ம பொரிச்ச குழம்பு பண்ண போகிறோம். ஸோ பொரிச்ச குழம்புக்கு நீங்கள் வித்தியாசமாக ஒன்று கொடுத்துருக்கீங்க, காய்கறியும் இருக்குது முருங்காவும் இருக்குது. ஸோ இது என்ன, பொரிச்ச கூட்டுக்கும் பொரிச்ச குழம்புக்கும் என்ன வித்தியாசம்? ஜென்ரலாக கூட்டுன்னா ரெண்டு மூணு நிறைய வெரைட்டி பண்ணுவோம். வெறும் கறிக்காய் போட்டு உப்பை போட்டு பயத்தம்பருப்பு போட்டு அவசரமாக பண்ணினா அது பழைய சாதாரண கூட்டாக இருக்கும். பொரிச்ச கூட்டுனாக்கா கொஞ்சம் தேங்காய் பச்சை மிளகா சீரகம் அரைச்சி விட்டு பண்ணுவோம், அது ஒரு விதமான கூட்டு. இப்போ பொரிச்ச குழம்புங்கிறது இந்த சீசனில் ரொம்ப சாம்பார் தினமும் சாம்பார் சாப்பிட்டாக்க கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதனால் இந்த பொரிச்ச குழம்புங்கிறது பயத்தம்பருப்பை போட்டு பண்ணுறதுனால அந்த அவ்வளோ இதுவாக இருக்காது, ப்ரோட்டீனும் சேரும் இந்த மிளகெல்லாம் ஹெவியாக இருக்காது இருக்காது. அதுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறது வந்து பயத்தம்பருப்பு வேணும், கறியாக வந்து பயத்தம்பருப்பு வேக வச்சுக்கணும். ஓகே, இன்னைக்கு வந்து அவரைக்காயும் முருங்காயும் போட்டு பொரிச்சு குழம்புன்னு சொல்லிருக்கோம். ஓகே, அதனால அது அவரைக்காயும் முருங்காயும் எடுத்து வச்சுருக்கோம். ஓகே, இந்த பொரிச்சு குழம்புக்கு எல்லாம் வெரைட்டி அவரைக்காய் மாத்திரம் இல்லை, புடலங்காய் கொத்தவரங்காய் அந்த மாதிரி நிறைய ரெண்டு மூணு ஐட்டம் சேர்த்துக்கலாம். முருங்காய்ங்கிறது ஒரு ஸ்பெஷல், கொஞ்சம் ஃப்ளேவர் இருக்குங்கிறதுக்காக அது வெறும் கொத்தவரங்காயோடு இல்லாமல் கொஞ்சம் போட்டுக்கிறது. அது இப்போ பசங்களுக்கும் ட்ரம் ஸ்டிக்னு சொன்னால் கொஞ்சம் அட்ராக்ஷன் இருக்கும், ஓகே, அதனால அதை கொஞ்சம் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் இதோ இப்போ மிளகு, நீங்கள் சொல்லியிருக்கேன் மிளகு ஓகேவா? அது ஆமாம், மிளகு ரெண்டு. அடுத்தது வந்து உளுத்தம்பருப்பு வச்சுருக்கோம், அடுத்து தேங்காய், அடுத்து வத்த மிளகா, அடுத்து உப்பு. அது எப்பயும் போல் தேவையான அளவு. நான் இன்னும் இந்த ஐட்டமுக்கு வரல, இது வந்து நம்ம கடைசியாக எதுக்கு யூஸ் பண்ணுவோமோ அப்போ நான் உங்களுக்கு காமிக்க சொன்னான்னு. நீங்கள் சொன்ன பிராரணத்தை சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது இந்த பயத்தம்பருப்பு நம்ம எடுத்தோம்ல, நம்ம என்ன பண்ணியிருக்கோம் ஆக்சுவலாக? முதல்ல வந்து பயத்தம்பருப்பு வேக போட்டுக்கணும், குக்கர்லேயோ தனியாகவோ எப்படி வேணால் வேக போட்டுக்கலாம். அவள் என்ன பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இந்த ஒரு டம்ளர் மாதிரி ஒரு உழக்கில் ஒரு அழகு போட்டிருக்கேன். சரி, வந்து இது ஒரு பண்ணுறதுக்கு ஒரு 6-7 பேர் சாப்பிட முடியும். சரி, தாராளமாக 5-6 பேருக்கு மேலே சாப்பிட முடியும். சரி, அதை நம்ம நீங்கள் வேக போட்டு எடுத்துன்னு வந்திருக்கேன். ஸோ அதோட குவான்டிட்டி தான் இது. ஆமாம், அதே அளவு. அப்புறம் இப்போ வந்து முருங்கைக்காயும் அவரைக்காயும் வேக போடணும், வேக உப்பை போட்டு வேக போடணும். ஓகே, அப்புறம் உளுத்தம்பருப்பு மிளகா வத்தல் அரை வறுத்து வச்சுருக்கோம். ஸோ இப்போது நீங்கள் வறுத்ததில் நான் பார்க்குறது வந்து மிளகு, உளுத்தம்பருப்பு, வத்த மிளகா, தேங்காய். ஸோ நம்ம முதல்ல காமிச்ச இந்த 4 இன்க்ரீடியண்ட்டும் அதில் இருக்குது. வறுத்தது வந்து உளுத்தம்பருப்பு, மிளகு, மிளகா வத்தல், தேங்காய். ஸோ அது வந்து இங்கே நம்ம தனியாக வச்சிட்டோம், இதை வறுத்தது இங்கே தனியாக இருக்குது, நீங்கள் அதை பண்ணிட்டீங்க. முதல்ல இந்த வேக விட்ட காய்கறியை நம்ம வந்து குக்கரில் வச்சிடலாம், அது பாடுக்கு ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே வேறு என்னெல்லாம் பண்ணணுன்றது பார்த்தோம், பயத்தம்பருப்பு ரெடியாக வேக வச்சு அதனால கறியாய் வேக பண்ணோம். குக்கரில் வச்சு நல்லா பொடியாக இருக்கிறதுனால 2 சத்தம் வைக்கலாம், இல்லைனா 1 கூட போகிறோம். போகிறோமா? சரி, வச்சு துளி கொண்டு உப்பை போட்டு வேக வச்சிடும். சூப்பர். ஸோ நான் இப்போ இந்த காய்கறி ஃபுல்லாக போட்டுடலாமா? ஆமாம். அவரைக்காவும் முருங்காவும் போட்டிருக்கோம், கொஞ்சமாக அது வேகிற அளவுக்கு ஜலம் விடணும். ஜலம் விடலாமா? இப்போ கொஞ்சம் விடணும், ஏன்னா அது வேகிறதுக்கு கொஞ்சம் வேணும். கறியாக இருந்தால் தாளிச்சுட்டு அப்படியே போட்டுடலாம். ஆமாம், போட்டுனா கொஞ்சம் தண்ணி வேணும். இது போடுமா? இப்போ வாவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டால் ஓகே. இது ஒரு கலர் கலரிட்டு. ஆமாம், உப்பு கல் உப்பு தான் நமக்கு சரியாக வரும். ஆமாம், கறியாக இருந்தாக்க சால்ட் போட்டுக்கணும். ஆமாம், இது குழம்பு கூட்டுக்கெல்லாம் கல் உப்பு தான் போட்டுக்கணும்.
இந்த மாதிரி சமையலில் நீங்கள் பண்ணும்போது சரி பொரிச்ச கூட்டுக்கும் சரி தொகையல் ஐட்டம்லாமும் சரி நம்ம வந்து அந்தந்த சீசனில் அதாவது இப்போ நம்ம மழைக்காலம்னா ஒன்று சாப்பிடுவோம், வெயில் காலம்னா வந்து நிறைய நீர் இது சாப்பிட்ணும், குளுமையாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இது வந்து இந்த சீசனுக்கு கரெக்டான சமையல் தானா அது? அதாவது நம்ம சேர்த்துக்கிற விஷயத்தினாலேயே அப்படி. ஆமாம், இப்போ மிளகெல்லாம் ஜென்ரலாகவே எல்லா சீசனுக்கும் மிளகு நல்லது. ஆனால் வெய்ய நாளில் மிளகு சாப்பிட்டா கொஞ்சம் நமக்கு சூடு ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஹெவியாக கொஞ்சம் ஸ்வீட்டு அது அந்த மாதிரி சாப்பிடும்போது இந்த மிளகு போட்டு சமைக்கிறது வந்து உடம்புக்கு நல்லது. துவரம்பருப்பை விட பயத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் வளர்த்து சீக்கிரம் ஜீரணம் ஆகும். நிறைய நல்லா இருக்குது. அதான் அந்த காலத்தில் எல்லாமே இப்போ பேக்டாக தான் வச்சுருக்காங்க. அதாவது அந்த சீசனுக்கு ஒன்று ஒன்று கிடைக்கும்ல, அது நம்ம அதுதானே சாப்பிட்ணும்னு சொல்லுவாங்க நிறைய பேர். அதாவது இந்த சீசனுக்கு வந்து உங்களுக்கு நிறைய வைட்டமின் சி அதாவது லெமனு சாத்துக்குடி ஆரஞ்சு நிறைய கிடைக்கும். வெயில் காலத்தில் உங்களுக்கு வந்து இது கிடைக்கும், தர்பூசம் கிருமி பழம் அதெல்லாம் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும். யூஸ்ஃபுல்லாக பருப்பெல்லாம் போட்டாக்க ரெண்டு மூணு சத்தம் வைப்போம், வேகணும்னா சாதம் பருப்பு அதெல்லாம். இது வெறும் கறியாக கொஞ்சம் டைம் நம்ம சேவ் பண்ணிட்டா குக்கரில் வச்சுக்கோம்ல நிறைய போட்டுடலாம். இது வந்து ரெண்டு சத்தம் வந்தால் போதும் போதும். ஏன்னா இது வேகிறதுக்குள்ளே அரைச்சி விட்டுவேன்னா எல்லாத்தையும் கொட்டு ஒரு கலக்கு கலக்கிடலாம். டன். ஸோ ரெண்டு விசில் வந்து நம்ம காயை வேக விட்டாச்சு, அதை நம்ம எடுத்து அணைச்சிட்டோம். கூட்டுக்கு நம்ம வறுத்த காயை நான் வறுத்து வச்சாச்சு, அரைச்சிட்டா வந்து அதை இறக்கி வச்சிடலாம். பொரிச்ச குழம்புக்கு வறுத்து வச்சதை அரைக்க போகிறோம். அவரைக்காய் கறிக்காய் குண்டான உப்பை போட்டாச்சு. இருந்தாலும் இதை அரைக்கும் போது ரெண்டு உப்பு போட்டால் அந்த மிளகாய் எல்லாம் மசியும், அந்த மேல் சாமானுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுருக்கோம். ஓகே. ஸோ இப்போது வறுத்து தானே மறைச்சி வச்சுட்டோம். இதை நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த ஸ்டேஜ் என்னன்றதை அவங்க சொல்லுவாங்க. ஓகே, இதை பார்த்துடலாமா? ஆ, சூப்பர். எல்லாம் அப்படியே டைம் பவுண்டாக தான் இருக்கலாம். என்ன அவாவா பார்த்தினா தான் ப்ராக்டிக்கலாக தெரியும். ஸ்கூலில் ப்ராக்டிக்கல்ஸ் நடத்துகிற மாதிரி வெறும் தியரியை சொல்லிவிட்டு நான் போயிட்டு என்னக்க. இந்த தண்ணி அப்படியே இருக்கலாம்ல? இருக்கலாம், நியூட்ரிஷன் கூட்டு தானே. கறியாக இருந்தால் வடி பண்ணணும். சரி, கூட்டுக்கு வடி பண்ண வேண்டும். இப்போ பயத்தம்பருப்பு கூட்டில் மறைக்கிறது கொஞ்சம் தளர்த்தி இருக்கணும், ஏன்னா ரொம்ப கெட்டி ட்ரையாக இருந்தால் போட்டோடனே கட்டுக்கட்டியாக போயிடும். அதனால எல்லாமே கொஞ்சம் அந்த போர்ஷன் கரெக்டாக இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இந்த பயத்தம்பருப்பு போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது, பரவாயில்லையா? இந்த தண்ணிக்கு சரியாக போயிடும். ஆ, இது ஃபுல்லாக போடலாமா? போடு. எல்லாம் நிமிஷமாக நிமிஷமாக வந்து பிளான் பண்ணி நீங்கள் வந்து பக்காவாக வச்சுருக்கீங்க. ஸோ இப்போ அந்த வறுத்ததை போட்டுடலாமா? ஆமாம், அரைச்சதையும் போட்டு சேர்ந்தாப்பில் எல்லாத்தையும் ஒரு தடவை கொதிக்க விட்டுருலாம். ஸோ இந்த பயத்தம்பருப்பு வேக விடும்போது கொஞ்சம் தண்ணி இருந்தது, அந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் சொன்னீங்க, நான் அதையே தான் எடுத்துக்கிறேன். விட்டுடலாமா? தேங்காய் உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு மிளகெல்லாம் போட்டு வறுத்ததை மிக்சியில் நாங்கள் வந்து ஒரு சுற்றிட்டு அதை கொஞ்சம் வந்து தண்ணி விட்டு நாங்கள் தளர்த்திட்டோம். இதில் பயத்தம்பருப்பு வேக விட்டதை பயத்தம்பருப்பு போட்டு அந்த தளர்த்தின தண்ணி ப்ளஸ் பயத்தம்பருப்பில் கொஞ்சம் தண்ணி இருந்தது, அதையும் சேர்த்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட ப்ராசஸில் தான் இதோ இப்போ லைட்டாக அது கொதிச்சிட்ருக்கு. நம்ம இன்னும் இதில் ஆட் பண்ண வேண்டியது, இன்னும் சேர்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, தாளிப்பு போட்டு தேங்காய் நெல்லை கருவேப்பிலை எல்லாம் போட்டிங்கன்னா அதுதான் அது ஃப்ளேவர். ஸோ இது பாட்டு கொதிக்கலாம்ல? பாட்டு கொதிக்க வேண்டாம், எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வந்தால் போகிறோம். ஓ, அவ்வளோதான். ஸோ இதுக்கப்புறம் தாளிப்பு தான். ஆமாம், நல்ல கலர்ஃபுல்லாக, அதாவது இந்த கொஞ்சம் வத்த மிளகாய், கொஞ்சம் மிளகு தெரியுது, ரோஸ்ட் பண்ணுது. ஆமாம், எல்லாமே நல்ல கலர் ரொம்ப நல்லா தெரியுது. அந்த மிளகு வறுத்ததோட வாசனை நிஜமாகவே ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த கிளைமேட்டுக்கு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது, திடீர்னு ரொம்ப வேர்த்து கொட்டுது, அதனால் நமக்கு வந்து இந்த சைனஸ் இஷ்யூ, கோல்டு இஷ்யூ இதெல்லாம் வந்து சீசனலாக எல்லாருக்கும் வர்றது தான், அது ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஆனால் நமக்கு தெம்பு இருக்கணும்ல சமாளிக்க, அதுக்கு தான் இந்த மாதிரி ஐட்டம் தான் சாப்பிட்ணும். ஓகே, போகிறோம். ஸோ நல்லா பாருங்கள், கொதி வந்தாச்சு, நம்ம எடுத்துடுறோம். இதை எடுத்து கீழே வைக்கிறேன். இதை நம்ம தாளிப்புக்கு யூஸ் பண்ண போகிறோம், தாளிப்போட ஐட்டம். ஸோ இப்போ நம்ம தேங்காய் போட போகிறோம். நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் பார்க்குறேன். போதுமா? போகிறோம் போகிறோம். ஓகே, தேங்காய் போட்டாச்சு. தேங்காய் தேங்காய் கொஞ்சம் காஞ்ச உடனே கடுகு போடுவோம். போடலாமா? போடலாம், வாசனையும் வந்து சூடு வந்துடுது.
போடுமா? போடலாம். போடுமா? இன்னொன்று போடலாமா? போடுறோம். ஓகே. கடுகு கொஞ்சம் வடிச்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு. ஓகே. ஆக்சுவலாக கடுகெல்லாம் போட்டாக்கா மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டா மேலேயும் தெரியாது, அடுப்பெல்லாம் எண்ணெய் ஆகாது. உளுத்தம்பருப்பு போடுறேன். போடுறேன். கொஞ்சம் போடலாமா? போடுறோம் போடுறோம். பெருங்காய பொடி வந்து எப்போ போடலாம்? அணைச்சிருக்கு, அணைக்கிற டயத்தில் போடலாம். இல்லைதான் கருப்பாப்பிடும், கலர் கருப்பாப்பிடும். ஓகே. கருவேப்பிலை? கருவேப்பிலை போடலாம். வெடிச்சோடனே இன்னும் சிவப்பாட்டம் கொஞ்சம் கலர் மாறும். அது எடுக்க உளுத்தம்பருப்பு கொஞ்சம் நேரம் மாறணும். ஆ, சேஃபாக இருக்கு. போயிடும். அந்த கருவேப்பிலை போட்டு இந்த கையை வச்சுக்காத அணைச்சிடலாமா? போடலாமா? இது போடலாம். போடலாமா? இதே கரண்டி எடுத்துக்கலாம். ஆனால் எப்படி பரமாவது இது பண்ணுறது? ஈரம். ஆமாம். வெடிக்கிறதுக்கு முன்னாடி ஈரக்கரண்டி போடக்கூடாது. வெடிச்சதுக்கப்புறம் கலக்கிறதுக்கு போட்டோம். ஆமாம். போகிறோம் கரெக்டாக. இன்ட்ரெஸ்டிங்காக. ஸோ இந்த தாளிப்பை இதோ இதில் போட போகிறேன். அதில் வச்சிடுறேன். ஓகே. பொரிச்ச குழம்பு ரெடி ஆகிடுது. பொரிச்ச குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? அல்டிமேட்டாக இருக்குது. அந்த மிளகு அவங்க சொன்ன மாதிரி அந்த ஃப்ளேவர் வந்து வித்தியாசமாக தாங்க இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு நிஜமாகவே ரொம்ப இதமாக இருக்குது உடம்புக்கு. பொரிச்ச குழம்பு இந்த வாரம் மெனு இது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட் செக்ஷன் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பாட்டி சமையல் பேத்தி கிச்சனில் மற்றும் ஒரு ரெசிபியோட நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாம்.